பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க எல்லாருக்கும் இருக்கிற பொறுமைய பார்த்தா இன்னைக்கே சமாதானம் ஆயிடுவாங்க போல இருக்கே. அடிப்போடு நீ ஒருத்தி, நான் இருக்கும் போது இவங்களை சமாதானமா போக விட்டுருவனா? அந்த ராஜபாண்டி பய மட்டும் வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. பொன்னி, நீ எதுக்கும் சின்ராசுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்திருந்தானா? This number is currently switched off. Please try again later. பொன்னி, என்னாச்சு? அண்ணா போன் எடுக்கலையா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னம்மா, சின்ராசு செல்ல ஆஃப் ஆயிருக்காமே. ஒருவேளை அவன் ராஜபாண்டிய கொன்னுட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தலைமறைவாயிட்டானா? சின்ராசு ராஜபாண்டிய கொன்னானா இல்ல ராஜபாண்டி சின்ராச கொன்னானான்னு தெரியலையே. எவனை எவன் கொன்னான்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். சரி, இங்க நடக்கிறத கவனிப்போம். பொன்னி, நீ சின்ராச கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சு உன் வாழ்க்கைக்காக தா வாழ்க்கை முடிச்சுக்கிற பார்த்தவன் ராஜபாண்டி. இன்னைக்கு உன் காலத்துல சின்ராஸ் கட்டின தாலி தொங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே ராஜபாண்டி தான். அவனே உன் காலத்துல இருக்க தாலிய பறிப்பானா? இல்ல சித்தி, அன்னைக்கு இருந்த ராஜபாண்டி இன்னைக்கு இல்லையே. இப்ப அவர் மாம்ச வெட்டணும் தானே நினைச்சிட்டு இருக்காரு? அதெல்லாம் இல்ல புள்ள, அதெல்லாம் மேலோட்டமா இருக்கிற கோபத்துல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள நம்ம எல்லார் மேல என் பாசம் ஜாஸ்தி. அதன் சின்ராசு அவனை வெட்டி கொலை பண்ண பார்த்தப்போ குறுக்க புகுந்து தான் உசுர குடுக்கற அளவுக்கு போனவன் அவன். அவனை வெட்டி கொல்ற அளவுக்கு ராஜபாண்டிக்கு எப்படி இப்ப மனசு வரும்? நீயே சொல்லு. சின்ராசு எங்க வரப்போறான்? அவன் பொணந்தான் வரப்போகுது. இந்நேரம் என் மவன் அவன் கதையை முடிச்சு கை கழுவி இருப்பான்.